வணக்கம். அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம கோதுமை மாவு வந்து வாங்கி இதுலேயே நம்ம அரைச்சிடலாம் மிஷினில், இல்லாட்டினா நம்ம வந்து ரெடிமேட் கோதுமை மாவை வாங்கி அதை நல்லா துணியில் வந்து இறுக்கமாக கட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு முறை இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு உதிரியாக கிடைக்கும். சுடத்தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இதை பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு பிசையிறோமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தெளிச்ச மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதுலேயே உப்பும் கலந்துக்கோங்க. உப்பு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசறி எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சிடுறேன். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ கையில் நம்ம வந்து எண்ணெயை தடவிட்டு நல்லா நம்ம வந்து இடியாப்பமாவை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நம்ம எப்படி பச்சரிசி மாவில் இடியாப்பம் பிழிகிறோமோ அதே ப்ராசஸ் தான். ஆனால் இதை வந்து ஆவியில் அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம வந்து ஆவியில் துணியை கட்டி வேக வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்க, நல்லா வந்து பிடிக்கிற அளவு மாவு போட்டு பிசைகிற அளவுக்கு. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பிழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இடியாப்பு கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது, அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இடியாப்ப குழல்லாம் அந்த இடியாப்ப ஜல்லடையை போட்டுட்டு நம்ம இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம அங்கே தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது இடியாப்பத்தை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. டக்குன்னு நம்ம இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு வந்து இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பூ போல் கரெக்டாக விழுது. அடுத்தது நான் இதில் பிழிஞ்சு காமிக்கிறேன். அதில் கை பிடிக்கிறது ரொம்ப வலிக்குது. கை கட்டன்றதால, இது சில்வருன்றதால் நம்ம ஈஸியாக சுற்றிட்டு போயிடலாம். உங்களுக்கு தெரியும் எப்படி விழுதுன்னு. ஒரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் இதை பிழிஞ்சிட்ருக்கு. டக்குன்னு வச்சிடலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு வைங்க. நம்ம எப்பவும் சாப்பிட்ற இடியாப்பம் போல் இருக்கும். கட்டையில் பிழியும்போது தாங்க கை வலிச்சது. இதில் ரொம்ப ஈஸியாக சுத்த வருது. இப்போது நம்ம இட்லி கொப்பரையில் வச்சிடலாம். இப்போது இட்லி கொப்பரையில் வச்சாச்சு. இப்போ வேகட்டும் இடியாப்பம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூ போல் இடியாப்பம் வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா பார்த்திங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்குது. பாருங்கள், சூப்பராக கோதுமை இடியாப்பம் நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் தயார் பண்ணிட்டோம். இந்த மாவை மட்டும் ஆவியில் வேக வச்சு அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நம்ம எடுத்துட்டோன்னா
கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பூ போல் உங்களுக்கு இடியாப்பம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.